நேற்று முன்தினம் மருதனா மடத்திலே அடையாளம் காணப்பட்ட உச்சங்கர விண்ட சாரதி அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நேற்று மருதனா மடத்திலே பொதுச்சந்தையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற 398 பேருக்கு PCR மாதிரிகள் எடுக்கப்பட்டிருந்தன. அவற்றிலே 283 மாதிரிகள் யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்திலே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. அவர்களிலே 6 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த 6 பேரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவரின் மனைவி, 3 குழந்தைகள், அவரது மாமியார், அவரது மைத்துனர், 6 பேருக்கு அந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நேற்று இரவு கோப்பாய் சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையிலே நேற்று ஆய்வு செய்யப்பட்ட மாதிரிகளிலே 104 மாதிரிகள் இன்று மீள ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றன. அவற்றுக்கான முடிவுகள் இன்று மாலையிலே எங்களுக்கு தெரிய வரும். இதைக்கு மேலதிகமாக அங்கு எடுக்கப்பட்ட மாதிரிகளிலே 114 மாதிரிகள் அனுராதபுர ஆய்வுக் கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கான முடிவுகளும் பெறுபவர்களும் இன்று மாலையில் எங்களுக்கு கிடைக்கும். இவற்றை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். தற்போது எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடுவில் பிரதேச செயலக பிரிவு முழுவதுமாக தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் அதிலே பாசிட்டிவாக, அதாவது தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுமாக இருந்தால் சில கிராம சேவையாளர் பிரிவுகள் மட்டும் தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கும். ஏனைய பிரதேச கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்படும். இந்த 398 அங்கத்தவர்களிலே 238 பேர் உடுவில் பிரதேச செயலக பிரிவை சேர்ந்தவர்கள், 160 பேர் ஏனைய பிரதேச செயலக பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் மருதனா மடம் பொதுச்சந்தையிலே வியாபாரம் செய்பவர்கள். இந்த முடிவுகள் எப்படியாக இருந்தாலும் இந்த 398 பேரும் அவர்களது குடும்பத்தோடு அடுத்த 2 வாரங்களுக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள். இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் யாராவது காய்ச்சல், இருமல், தொண்டை நோய் போன்ற இது போன்ற நோய் அறிகுறிகள் ஏதும் காணப்பட்டால் அவர்கள் எங்களுடைய சுகாதார வடமான சுகாதார திணைக்களத்தின் அவசர அழைப்பெண்ணான 0121-222-6666 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.